Hi students, I am Vino. 11th max chapter 3 la exercise 3.1 la fifth sum paakalam. Question enna kuduthirukanga na cos power 4 alpha divided by cos squared beta plus vandu sin squared 4 alpha by sin squared beta is equal to 1. So prove that appdin solli ipo indha rendu term ay proof panna sollirukanga. So first namukku proof pandradhukku avanga kuduthirukanga laya. So andha given terms use pannikalam. Modala aduve namukku vandu eppadi irukku appdina konja oru periya term a irukku. Modala idha nama simplify pannita அதுக்கப்புறமா இதை கொண்டாந்து இதில் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை வந்து ப்ரூஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கிவன் கொடுத்துருக்கிறது என்னென்னா காஸ் பவர் 4 ஆல்ஃபா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் பவர் 4 ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ எப்பவுமே ப்ளஸ் டேம் இருந்ததுன்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா காஸ் 4 ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் 4 ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் பீட்டா கீழே காஸ் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ கீழே இருக்கிற டம்மை நம்ம அந்த சைட் கொண்டு போய்க்கலாமா? அப்போ காஸ் 4 ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் 4 ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் பீட்டா சைன் ஸ்கொயர் பீட்டா. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிது. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளுக்கு எப்பயும் தெரியும் இல்லையா அந்த ரிசல்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ரிசல்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா நான் சைனுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த சைன் ஸ்கொயர்டு இருக்குல்ல, இந்த சைன் ஸ்கொயருக்கு வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா 1 - காஸ் ஸ்கொயர். ஆக்சுவலி நம்மளுக்கு இந்த ரிசல்ட் தெரியும் இல்லையா? ஸோ காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1னா 1 - இப்போ எனக்கு இதில் சயின்ஸ் ஸ்கொயர்டு தான் வேணும் அப்படின்னா நம்ம சயின்ஸ் ஸ்கொயர்டு மட்டும் வச்சுட்டு காஸ் ஸ்கொயர்டு அங்கிட்டு போகும்போது 1 - காஸ் ஸ்கொயர்டு ஆகிடும். அதாவது சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு. ஸோ நம்ம போன லாஸ்ட் 2 சம்ஸில் இதான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேயா? ஸோ இந்த ஃபார்மேட் இதில் யூஸ் பண்ணுறோம். பட் இது எல்லாத்தையுமே நம்ம ஒரே ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒன்று சைனுக்கு யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா காஸுக்கு யூஸ் பண்ணலாம். நான் வந்து சைனுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ காஸ் பவர் 4 ஆல்ஃபா இந்த இடத்துல மட்டும் நான் யூஸ் பண்ணேன்னா 1 - காஸ் ஸ்கொயர் பீட்டா. ஆக்சுவலி நம்ம டீட்டாவில் பார்த்தோம் இது, இங்கே நம்மளுக்கு பீட்டா இருக்கிறனால இங்கே பீட்டா யூஸ் பண்ணிக்கிறேன் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டாவை நான் ஃபர்ஸ்ட் வச்சுக்கிறேன். ஆக்சுவலி இங்கே சைன் பவர் 4ன்னு இருக்கு. அப்போ சைன் பவர் 4 ஆல்ஃபானா என்ன அர்த்தம்? சைன் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா தி ஹோல் ஸ்கொயர். அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த சைன் ஸ்கொயருக்கு பதிலாக இது யூஸ் பண்ணிக்கலாமா? அப்போ 1 - காஸ்கைட் ஆல்ஃபா தி ஹோல் ஸ்கொயர் ஸோ இஸ் ஈக்குவல் டு. அதே மாதிரி நான் காஸ்கைட் அப்படியே வச்சுக்கிறேன், சைனுக்கு மட்டும் 1 - காஸ்கொயர் பீட்டான்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதெல்லாம் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நான் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? இது உள்ளே போச்சுன்னா காஸ் 4 ஆல்ஃபா மைனஸ் காஸ் 4 ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் பீட்டா. ஓகேவா? இப்போ இந்த டேர்மில் என்னென்னா நான் இதை உள்ளே கொண்டு போகிறதுக்கு முன்னாடி மேலே வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த ஸ்கொயரை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ அந்த ஸ்கொயரை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு காஸ் ஸ்கொயர் பீட்டாவை நான் அப்படியே வச்சுப்பேன். இப்போ இதை நான் சிம்பிளிஃபைனா 1 - ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் அல்ஃபா தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 - ஒன்று தான். அப்போ என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ இஸ் ஈக்குவல் டு இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டாவை நான் உள்ளே கொண்டு போய்க்கிறேன். அப்போ காஸ் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர்டு வந்து காஸ் பவர் 4 பீட்டாவாகிடும். இப்போது நம்ம எல்லாத்துக்கும் உள்ளே கொண்டு போயிட்டோம், இந்த டேர்முக்கு மட்டும் உள்ளே கொண்டு போகல. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் அதுக்கும் உள்ளே கொண்டு போய்க்கலாம். அப்போ காஸ் பவர் 4 ஆல்ஃபா மைனஸ் காஸ் பவர் 4 ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் பீட்டா. இப்போ இது இங்கே போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா. ஆல்ரெடி இங்கே ஒரு 4 வந்துடும், 2 - 4. அப்போ இது என்ன ஆகிடும்னா ப்ளஸ் உள்ளே போகிற காஸ் ஸ்கொயர் பீட்டா, ஆல்ரெடி இங்கே இருக்கிற காஸ் பவர் 4 ஆல்ஃபா மைனஸ் 2. ஆல்ரெடி இங்கே ஒரு காஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு காஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் பீட்டா இஸ் ஈக்குவல் டு இங்கே ஒரு காஸ் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் வந்து என்னென்னா காஸ் பவர் 4 இது. இப்போ இதில் ஏதாவது கேன்சல் ஆகுமா அப்படின்னு பார்த்தா இங்கே ஒரு 4 ஆல்ஃபான்னு இருக்குது, 2 - 4 ஆல்ஃபா 2 - அப்போ என்ன பண்ணிக்கலாம்? இந்த டேர்மை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். மற்றபடி வேறு எதுவும் சிம்பிளிஃபை ஆகுனா ஆகலை. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு
இதில் டைரெக்டாக ஒரு கேன்சலேஷன் பண்ணலாம். எப்படின்னா இந்த இடத்துலையும் ப்ளஸில் இருக்குது, இங்கேயும் ப்ளஸில் இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், இது இந்த சைடு வரும்போது கண்டிப்பாக இது என்ன ஆகும்னா இது ரெண்டுமே தான் கேன்சல் ஆகும். அப்போ இந்த டேர்ம் அடுத்ததில் இந்த சைட் கொண்டு வந்துடலாம். ஸோ கொண்டு வந்தால் என்ன இருக்கும்னா காஸ் ஃபோர் ஆல்ஃபா, அந்த சைடு இருந்த பீட்டா இங்கிட்ட வரும்போது ப்ளஸ் காஸ் ஃபோர் பீட்டா. நெக்ஸ்ட்டு இங்கே ஆல்ரெடி என்ன இருந்துச்சுன்னா மைனஸ் டூ, மைனஸ் டூ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் பீட்டா. ஸோ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஏன்னா அங்கிட்ட இருக்கிற டம்மை தான் எங்கிட்ட கொண்டு வந்துட்டோம். இதை பார்க்குறதுக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி, அதாவது இப்படி கூட நான் எழுதிக்கிறேன், காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி, அப்போ ஏ மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர், இப்போ என்னாகும் ஏயும் பியும் இந்த இடத்துல அந்த டேர்மாக இருக்கு. ஸோ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ நான் ரெண்டு பக்கத்தும் இங்கே ஸ்கொயர் இருக்கா, ஸோ இப்போ நான் ரெண்டு பக்கத்துமே ரூட் எடுத்தேன்னா என்ன கிடைக்குன்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இது அங்கிட்டு போகும்போது என்ன இருக்கும், காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் பீட்டா. ஓகேயா, இப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படிங்கிறதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு எழுதிக்கிறேன், இதுக்கு வந்து ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டான்னு எழுதிக்கிறேன். இப்போ ரெண்டு சைடுமே ஒன்று கேன்சல் ஆயிரும், ஸோ மைனஸுமே கேன்சல் ஆயிரும். அப்போ சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் பீட்டா. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த டேர்ம் தான். சப்போஸ் நம்மளுக்கு க்வெஸ்சனில் சைன் இருந்துச்சுன்னா நம்ம சைன் ஸ்கொயர் இதை யூஸ் பண்ணிக்கலாம், அதே க்வெஸ்சனில் காஸ் இருந்துச்சுன்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ தான் நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டிய க்வெஸ்சனுக்கு போகிறோம். நம்மளுக்கு ப்ரூஃப் என்ன பண்ண சொல்லியிருந்தாங்க, சைன் பவர் ஃபோர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு சைன் பவர் ஃபோர் பீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம். அப்போ நான் சைன் பவர் ஃபோர் இப்போ அந்த டேர்ம் எடுத்துக்கிறேன். க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ க்வெஸ்சனில் நம்மளுக்கு இது தான் வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எதுஹச்ச சந்தோஷம் பண்ணிக்கிறேன், சைன் பவர் ஃபோர் ஆல்ஃபா ப்ளஸ் வந்து என்னென்னா சைன் பவர் ஃபோர் பீட்டா. இதை எப்படி எழுதிக்கலான்னா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா தி ஹோல் ஸ்கொயராகவும் சைன் ஸ்கொயர் பீட்டா தி ஹோல் ஸ்கொயராகவும் எழுதிக்கலாம். ஆக்சுவலி நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருந்தால் நம்மளுக்கு என்ன தெரியும்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னா ஏ மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி. ஸோ இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவே இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். இப்போ என்ன வரும், சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா. ஆக்சுவலி நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் என்ன கண்டுபிடிச்சிருந்தோன்னா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவும் சைன் ஸ்கொயர் பீட்டாவும் ஈக்குவல் அப்படிங்கிற கண்டிஷன். அப்போ இந்த இடத்துல நான் இதை போய் நான் ரீப்ளேஸ் பண்ணால் என்ன ஆகும், இந்த டேர்ம் மொத்தமும் ஜீரோ ஆகிடுமா? அப்போ இந்த டேர்ம் அது சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவும் சைன் ஸ்கொயர் பீட்டாவும், சப்போஸ் நான் இதுக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா சப்ஸ்டிட் பண்ணும்போது இது மொத்த டேர்மும் ஜீரோ. அப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம், இப்போ ரிமைனிங் என்ன வரும், ஸோ டூ சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா. ஸோ நம்மளுக்கு இதுக்கும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் தான், இங்கே ஒரு டூ சைன் ஸ்கொயர் இருக்குமா, அப்போ நம்ம இதுக்கு இதுக்கு ரீப்ளேஸ் பண்ணும்போது இதுக்கும் ரீப்ளேஸ் பண்ணலாம்ல அப்படின்னு தோணும். ஆக்சுவலி கேட்டிருந்த க்வெஸ்சன் நம்மளுக்கு இதுதான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால தான் அதுக்கு நம்மளுக்கு ரீப்ளேஸ் பண்ணல. ஓகேவா, ஸோ ஆறு ஹச்எஸ் கிடச்சிருச்சு. இப்போ செகண்ட் க்வெஸ்சன் அதில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா காஸ் ஃபோர் பீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஃபோர் பீட்டா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஒன்று. ஸோ நம்மளுக்கு இதில் எல்ஹெச்எஸ் வந்து அஷம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எல்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா காஸ் ஃபோர் பீட்டா பை காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா, அதே மாதிரி சைன் ஃபோர் பீட்டா பை சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம்னா பிரிச்சுக்கரலாம். எப்படி, காஸ் ஸ்கொயர் பீட்டா காஸ் ஸ்கொயர் பீட்டா, கீழே வந்து காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா சைன் ஸ்கொயர் பீட்டா, கீழே வந்து என்னென்னா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஆக்சுவலி காஸ் ஸ்கொயர் பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா நம்மளுக்கு தெரியும். அப்போ நான் ஒரு காஸ் ஸ்கொயர் பீட்டாவுக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படிங்கிறத வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி ரிசல்ட்டில் நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம் காஸ் ஸ்கொயர் பீட்டாவும் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவும் ஈக்குவல். அப்போ நான் ஒரு காஸ் ஸ்கொயர் பீட்டாவுக்கு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவையும் ஒரு சைன் ஸ்கொயருக்கு வந்து சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவையும் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா யூஸ் பண்ணிக்கிறேன்.
sin squared alpha. So, this is cancel. Then, remaining cos squared beta plus sin squared beta. Actually, cos squared theta plus sin squared theta is value. Then, beta beta is same. So, value 1. We will proof this. So, this is RHS. Okay, so, we will use this. Hence, proof. Use okay? So, that's it. Thank you.